ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கான வீடியோவில் ஜஸ்ட் எட் அப்படின்ற ஒரு இடியம் பயன்படுத்தி 10 சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். அது என்ன ஜஸ்ட் எட்? ஜஸ்ட் எட் அப்படின்னா ரைட் நவ். ரைட் நவ் அப்படின்ற வேர்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேர்ட் தான் ஜஸ்ட் எட் அப்படின்னு சொல்கிறது. இட்ஸ் அன் இடியம். இப்போது இந்த வேலையை என்னால் இப்போ செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கும், இப்போவே என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஐ கேனாட் டூ திஸ் ஒர்க் நவ், என்னால் இப்போ இந்த வேலையை செய்ய முடியாது. ஐ கேனாட் டூ திஸ் ஒர்க் ரைட் நவ், ஐ கேனாட் டூ திஸ் ஒர்க் ஜஸ்ட் எட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். என்னால் இப்போவே இதை பண்ண முடியாது, ஆனால் இட் வில் பி சூன், சீக்கிரமாக நான் பண்ணிடுவேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் எட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி 10 சென்டென்சஸ் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு ஆசை இருந்தால் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என் கூட டெய்லி 1 ஹவர் நீங்கள் இங்கிலீஷில் பேசலாம். சம்டைம்ஸ் நம்ம இங்கிலீஷில் பேசும்போது தடுமாறுவோம், மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், என்ன பேசணும்னே தெரியாது. அந்த கேப்பில் நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அதையும் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னே தெரியாமல் நம்ம தடுமாறும்போது அங்கே நம்ம எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், பேசலாம் வாங்க. நம்பர் 1, அதை இப்போவே என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ கேனாட் டூ இட் ஜஸ்ட் எட், ஐ கேனாட் டூ இட் ஜஸ்ட் எட், இல்லைனா ஐ கான்ட் டூ இட் ஜஸ்ட் எட் அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, அதை இப்போவே எழுத முடியாது, ஐ கான்ட் ரைட் இட் ஜஸ்ட் எட், ஐ கான்ட் ரைட் இட் ஜஸ்ட் எட். இதில் ஒரு சின்ன மீனிங் என்னென்னா, என்னால் இப்போவே எழுத முடியாது ஆனால் இட் வில் பி சூன், சீக்கிரமாக எழுதிடுவேன் அப்படின்ற அர்த்தமும் கூட வருது அது. நெக்ஸ்ட்டு, அதை இப்போவே என்னால் கொடுக்க முடியாது, ஐ கான்ட் கிவ் இட் ஜஸ்ட் எட், ஐ கான்ட் கிவ் இட் ஜஸ்ட் எட், ஆனால் லேட்டராக நான் கொடுத்துருவேன், அப்புறமா நான் அதை கொடுத்துருவேன் அப்படின்ற அர்த்தமும் அதில் சேர்ந்து தான் வரும். நெக்ஸ்ட்டு, அதை இப்போவே என்னால் அனுப்ப முடியாது, ஐ கான்ட் சென்ட் இட் ஜஸ்ட் எட், ஐ கான்ட் சென்ட் இட் ஜஸ்ட் எட், இப்போவே என்னால் அனுப்ப முடியாது பட் லேட்டர் நான் அதை அனுப்பிடுவேன். நெக்ஸ்ட்டு, இப்போவே சமைக்க முடியாது, இப்போவே சமைக்க முடியாதுன்னு சொல்கிறத ஐ கான்ட் குக் ஜஸ்ட் எட், ஐ கான்ட் குக் ஜஸ்ட் எட், பட் இந்த கொஞ்ச நேரத்தில் நான் அதை பண்ணிடுவேன் அப்படின்ற வேர்டு வந்து அங்கே ஹிடனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, இப்போவே வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஐ கான்ட் கம் ஜஸ்ட் எட், ஐ கேனாட் கம் ஜஸ்ட் எட், இப்போவே வர முடியாது ஆனால் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்ற அந்த வேர்டு மறைஞ்சிருக்கும். இட் இஸ் ஹிடன், சரிங்களா? இட் இஸ் அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட்டு, இப்போவே கடைக்கு போக முடியாது, ஐ கான்ட் கோ டு த ஷாப் ஜஸ்ட் எட், ஐ கான்ட் கோ டு த ஷாப் ஜஸ்ட் எட், அப்படின்னா இப்போவே கடைக்கு போக முடியாது, கொஞ்ச நேரம் கழித்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு, அந்த பொருளை இப்போவே வாங்க முடியாது, இப்போவே வாங்க முடியாது, ஐ கான்ட் பை த ப்ராடக்ட் ஜஸ்ட் எட், ஐ கான்ட் பை த ப்ராடக்ட் ஜஸ்ட் எட். நெக்ஸ்ட்டு, இப்போவே தூங்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஐ கான்ட் ஸ்லீப் ஜஸ்ட் எட், ஐ கான்ட் ஸ்லீப் ஜஸ்ட் எட், பட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறது. அந்த ஆக்ஷன் வந்து எப்போவுமே ஹிடனாக இருக்கும், அதுதான் ஜஸ்ட் எட். நெக்ஸ்ட்டு, இப்போவே கதவை சாத்த முடியாது, கதவை இப்போவே சாத்த முடியாது, ஐ கான்ட் க்ளோஸ் த டோர் ஜஸ்ட் எட், ஐ கான்ட் க்ளோஸ் த டோர் ஜஸ்ட் எட், கொஞ்ச நேரம் கழித்து சாத்துறேன் அப்படின்ற அந்த சென்டென்ஸு ஹிடனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் எட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி நீங்களும் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். உங்களுக்கும் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு ஆசை இருந்தால் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என் கூட டெய்லி 1 ஹவர் நீங்கள் இங்கிலீஷில் பேசலாம். சம்டைம்ஸ் நம்ம இங்கிலீஷில் பேசும்போது தடுமாறுவோம், மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், என்ன பேசணும்னே தெரியாது. அந்த கேப்பில் நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அதையும் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னே தெரியாமல் நம்ம தடுமாறும்போது அங்கே நம்ம எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், பேசலாம் வாங்க.